நலந்தானா. நேர்களுக்கு வணக்கம். நலந்தானா நிகழ்ச்சியோடாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினமும் நாங்கள் நலந்தானா நிகழ்ச்சியோடாக இந்த நீரிழிவு நோய் தொடர்பாகத்தான் நாங்கள் பார்க்க போகின்றோம். இது தொடர்பான விளக்கங்களை வழங்குவதற்காக மத்திய கலையகத்துக்கு இன்றைய தினம் வருகை தந்திருக்கின்றார். யாழ்ப்பாணம் போதுனா வைத்தியசாலையினுடைய அகஞ்சுரக்கும் தொகுதி சிறப்பு வைத்திய நிபுணர் M.அரவிந்தன் அவரை நாங்கள் இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். நாங்கள் இதற்கு முன்னர் பல தடவைகள் இந்த நீரிழிவு நோய் தொடர்பான பல விடயங்களை நாங்கள் பார்த்திருந்தாலும் டாக்டர், தற்போது இந்த காலகட்டத்தில், அதாவது இந்த நாட்டின் ஏற்பட்டிருக்கின்ற இந்த பொருளாதார சூழ்நிலை, அதன் பின்னரான இந்த சில மருத்துவமனைகளில் மருந்துகளுக்கான தட்டுப்பாடு இருப்பது போன்ற ஒரு செய்திகள் வெளிவந்ததை அடுத்து, எல்லா நோயாளிகள், தனிய நீரிழிவு நோயாளர்கள் மட்டுமல்லாது ஏனைய நோயாளர்கள் கூட தங்களுக்கான மருந்துகள் மருத்துவமனைகளில் இருக்கின்றதா என்கின்ற ஒரு கேள்வியோடு தான் இருக்கிறார்கள். நான் ஆரம்பத்தில் நான் இது தொடர்பான விடயத்திலிருந்து நாங்கள் ஏனைய விடயங்களுக்கு செல்லலாம். உண்மையில் இந்த யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை, யாழ் போதனா வைத்தியசாலையில் இந்த நீரிழிவு நோயாளர்களுக்கான மருந்துகளை பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றதா, இந்த தட்டுப்பாடாக இருக்கின்ற மருந்துகளில் நீரிழிவு நோயாளர்களுக்கான மருந்துகளுக்கும் தட்டுப்பாடு இருக்கின்றதா? குறிப்பாக இந்த நீரிழிவு நோய் தொடர்பான மருந்துகள் தற்சமயமே எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. ஆனால் எவ்வளவு காலத்துக்கு நாங்கள் இந்த மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது காலத்தில் தான் தங்கியிருக்கின்றது. ஆனால் பல வேறு விதமான மருந்துகள், வேறு நோய்களுக்கான மருந்துகளுக்கு பெற்றுக்கொள்வதில் எங்களுக்கு நாங்கள் இந்த கஷ்டம், தட்டுப்பாட்டை எதிர்நோக்கி கொண்டு தான் இருக்கின்றோம். சரி, அடுத்ததாக இந்த பொதுவாக நாங்கள் பார்க்கலாம், இந்த இலங்கையில் குறிப்பாக நமது வடக்கு வடபகுதியில் வந்து இந்த நீரிழிவு நோயினுடைய தாக்கம் எவ்வாறு இருக்கின்றது? ஆமாம், இந்த இலங்கையில் அனைத்து பகுதிகளிலும், குறிப்பாக மது இந்த வடக்கு கிழக்கு பகுதிகளில் இந்த நீரிழிவு நோயின் தாக்கம் அதிகரித்து செல்வதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதிலும் இந்த கடந்த 2-3 வருடங்களாக இந்த கோவிட் கால பகுதியில் இளைஞர்கள் யுவதிகள் மத்தியில் நீரிழிவு நோயின் தாக்கம் அதிகரித்து செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக மது யாழ் மாவட்டத்தில் கூட ஏறக்குறைய 15% நீரிழிவு நோய் இருக்கின்றது. அதில் மிக அதிகமானவர்கள் இளவயதினர். ஆகவே இந்த இளம் வயதினர் மத்தியில் நீரிழிவு நோய் என்றால் என்ன, அதை வராமல் தடுப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும், அதே போல எங்களுக்கு நீரிழிவு நோய் வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று என்பது தொடர்பான விழிப்புணர்வு அவசியம். ஏனென்றால் பலர் நினைக்கிறார்கள், எனக்கு எந்தவித அறிகுறியும் இல்லை, எனக்கு கால்களில் புண்கள் வந்தால் மாறக்கூடியதாக இருக்கின்றது, நான் ஏன் நீரிழிவு பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும்? அவர்களுக்கு நாங்கள் நிச்சயமாக கூறிக்கொள்ள விரும்புவது என்னவென்றால், உங்களுக்கு ஒரு குறித்த வயதின் பின்னர் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை பரிசோதிப்பது மிக அவசியம். ஏனென்று சொன்னால் இந்த நீரிழிவு பரிசோதனை மிக இலகுவான பரிசோதனை. உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை கண்டறிவதன் மூலம் இதனால் ஏற்படுகின்ற நீண்டகால பாதிப்புகளை தடுக்கக்கூடியதாக இருக்கும். ஏனென்று சொன்னால், நாங்கள் ஏற்கனவே பல தடவைகளில் கூறியது போன்று கண்கள் குருடாவது, சிறுநீரக பாதிப்பு, நரம்பு பாதிப்பு, மாரடைப்பு, பாரிசவாதம் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் மிக முக்கியமான காரணமாக இருப்பது இந்த நீரிழிவு. ஆகவே இந்த வருமுன் காப்பது மிக அவசியம். ஆகவே இது தொடர்பான விழிப்புணர்வு இளைஞர்கள், சிறுவர்கள் மத்தியில் கூட அவசியம் என்றுதான் நான் நினைக்கிறேன். சரி டாக்டர், நீங்கள் கூறியது போன்று, அதாவது இந்த வடக்கு கிழக்கில் இந்த 15% நீரிழிவு நோயாளர்கள், குறிப்பாக அதில் பெரும்பாலானவர்கள் இளைஞர் யுவதிகள் என்று கூறுகிறோம். நீங்கள் குறிப்பிட்டது போன்றும் நீங்கள் அவர்களை அதனை அந்த பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு இளைஞனுக்கு அல்லது ஒரு யுவதிக்கு அவருக்கு நீரிழிவு நோய் இருக்குது என்றால் அதனை எவ்வாறு அவர் ஆரம்பத்தில் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும்? நீங்கள் குறிப்பிட்டது போன்று அவர்களுக்கு புண் வருகின்ற பொழுது, அதனை மாறுகின்ற பொழுது அவர்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம். ஆமாம், நீரிழிவு நோய் ஒருவருக்கு ஏற்படும் பொழுது அநேகமாக சில அறிகுறிகள் ஏற்படும். அதில் மிக முக்கியமானது இந்த அதிக சிறுநீர் கழித்தல், அதிக தண்ணீர் தாகம், அதிக பசி, உடற்பருமன் குறைவடைதல், களைப்பு, வேலைகளை செய்ய முடியாமல் இருத்தல். ஆகவே இந்த அறிகுறிகள் ஏதாவது இருந்தால் நிச்சயமாக இந்த குருதியில் குளுக்கோஸ் இருக்கின்றதா என்பதை பரிசோதிக்கின்ற இலகுவான பரிசோதனை மேற்கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமான இந்த ஃபாஸ்டிங் பிளட் சுகர், அதாவது 10 மணித்தியாலம் உணவு தேநீர் என்பன எடுக்காமல் செய்கின்ற இரத்த பரிசோதனை, அது 100 mg/dL குறைவாக இருந்தால் அதை நாங்கள் சாதாரணமான நிலைமை, நோர்மல் என்று கூறுவோம். 126 மேல் இருந்தால் அது நீரிழிவு, டயபெட்டிஸ், இடைப்பட்டது, நீரிழிவுக்கு முந்தைய நிலை அல்லது ப்ரீ டயபெட்டிஸ் என்று சொல்வோம். அதே போல பலவிதமான பரிசோதனைகள் இருக்கின்றன. PPBS என்று கூறப்படுகின்ற உணவு அருந்தி 2 மணித்தியாலத்துக்கு பின்னர் செய்கின்ற பரிசோதனை, அதே போல இந்த HbA1c என்று கூறப்படுகின்ற குருதியிலுள்ள குளுக்கோஸின் 3 மாத சராசரியை பார்க்கின்ற பரிசோதனை. ஆகவே இந்த பரிசோதனைகளை உங்களுக்கு அண்மையில் உள்ள எந்த ஒரு வைத்தியசாலையிலோ
இந்த ஒரு சிகிச்சை நிலையத்திலும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஆகவே அதன் மூலம் நீரிழிவு நோய் இருக்கின்றதா இல்லையா என்பதை கண்டறியக்கூடியதாக இருக்கும். இதில் முக்கியமான ஒன்று பலருக்கு தெரிந்திருக்க வேண்டும், நீரிழிவு நோயானது எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமலும் கூட ஒருவருக்கு ஏற்படலாம். ஆகவே ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னர், நாங்கள் கூறுவோம் 35 வயதுக்கு பின்னர் நிச்சயமாக இந்த நீரிழிவு பரிசோதனையை ஒவ்வொரு ஆண்டும் செய்ய வேண்டும். அதே போல இந்த 35 வயதுக்கு குறைந்தவர்கள் உடற்பருமனாக இருந்தால், கழுத்து பகுதி கருத்து இருந்தால், குடும்ப உறுப்பினர்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால், நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகள் இருந்தால் நிச்சயமாக இந்த பரிசோதனையை மேற்கொள்வது அவசியம். சரி, நீங்கள் குறிப்பிட்ட ஒரு விடயம் இருக்கு, அதாவது இந்த 30-35 வயதுக்கு கீழ்பட்டவர்கள் அவர்களுக்கு இந்த கழுத்து பகுதியில் கருப்பாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக இந்த நீரிழிவு தொடர்பான பரிசோதனையை செய்ய வேண்டும் என்று கூறுகின்றீர்கள். இது நான் நினைக்கிறேன் பொதுவாக இந்த வடக்கு கிழக்கில் சாதாரணமாக இந்த பாடசாலை மாணவர்கள் உடற்பெருமனுடன் தற்போது இருப்பதை நம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வாறு இருக்கின்ற பாடசாலை மாணவர்களுக்கும் நீரிழிவு நோய் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றதா? ஆம், நிச்சயமாக இருக்கின்றது. முன்னைய காலகட்டங்களில் சிறுவர்களுக்கு நீரிழிவு நோய் வந்தால் அதை நாங்கள் வகை 1 Type 1 diabetes என்று கூறுவோம். அவர்களுக்கு அந்த இன்சுலின் குறைபாட்டினால் ஏற்படுகின்ற நீரிழிவு. இன்றைக்கு எத்தனையோ பாடசாலை சிறுவர்கள் உடற்பருமனாக இருக்கின்றார்கள், அவர்களுடைய கழுத்து பகுதி கருப்பாக இருக்கின்றது. அவர்களுக்கு இருக்கின்ற நீரிழிவு Type 2 என்று கூறப்படுகின்ற வளர்ந்தவர்களுக்கு வருகின்ற நீரிழிவு நோயாக இருக்கின்றது. ஆகவே எந்த ஒரு சிறுவனும் உடற்பருமன் அதிகமாக இல்லாமல் அந்த BMI என்று கூறப்படுகின்ற உடல் திணிவு சுற்றனை நாங்கள் கவனமாக பேணுவது அவசியம். இது குடும்ப மட்டத்தில், சமூக மட்டத்தில், பாடசாலை மட்டத்தில் நாங்கள் இதனை மேற்கொள்ள வேண்டும். இந்த கடந்த 2 வருடமாக இந்த கோவிட் காலப்பகுதியில் வீட்டிலே சிறுவர்கள் இருக்கின்ற சந்தர்ப்பம் அதிகமாகும் பொழுது அதிகமான உணவு பதார்த்தங்களை உட்கொள்கின்ற தன்மை ஏற்படுகின்றது. அதே போல விளையாடுவதற்கான சந்தர்ப்பம் குறைகின்றது. ஆகவே எந்த ஒரு சிறுவரோ சிறுமியோ உடற்பருமன் அதிகமாக இருந்தால், கழுத்து பகுதி கருப்பாக இருந்தால், நீரிழிவு நோய்க்கான அறிகுறிகள் இருந்தால், குடும்பத்தில் யாருக்காவது நீரிழிவு நோய் இருந்தால் நிச்சயமாக நீரிழிவு பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் சிறுவர்களுக்கு நீரிழிவு நோய் ஏற்பட்டால் அதனால் ஏற்படுகின்ற நீண்டகால பாதிப்புகளால் அவர்கள் நிச்சயமாக பாதிக்கப்படுவார்கள். சார் டாக்டர், இப்போ நீங்கள் கூறியது போன்று, அதாவது இந்த மாணவர்களுக்கு இருக்கின்ற Type 1 diabetic, Type 2 diabetic, அந்த அவர்கள் ஆரம்பத்திலேயே தங்களுக்கான இந்த Type 1, Type 2 diabeticஐ இனங்கண்டு கொண்டால் அதனை அவர்கள் முற்றாக குணப்படுத்தக்கூடிய சாத்தியம் இருக்கின்றதா? ஆமாம், இந்த Type 1 என்று கூறப்படுவது அவர்களுடைய இன்சுலின் சுரப்பியல் குறைபாடு, அதாவது இன்சுலின் சுரப்பதில் ஏற்படுகின்ற பிரச்சனை. ஆகவே அவ்வாறான நோய் உள்ளவர்கள் நிச்சயமாக வாழ்க்கை முழுவதும் இந்த இன்சுலினை பயன்படுத்த வேண்டித்தான் இருக்கும். ஆனால் இந்த Type 2 diabetes என்று கூறப்படுகின்ற உடற்பருமனால் ஏற்படுகின்ற நீரிழிவுக்கு நாங்கள் சாதாரணமாக மருந்துகள், மெட்ஃபோமின் போன்ற மருந்துகளை தான் கொடுப்போம். அவர்களுக்கு நாங்கள் கூறுவது மிக முக்கியமாக இந்த உடற்பருமனை குறைத்துக் கொள்வது. எத்தனையோ சிறுவர்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் குறிப்பிட்ட உடற்பருமனை குறைத்த பின்னர் அவர்களுக்கு நீரிழிவு இல்லாமல் போகின்ற சந்தர்ப்பத்தை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதற்கு அவர்கள் நிச்சயமாக அவர்கள் உடற்பயிற்சி செய்ய வேண்டும், ஆரோக்கியமான உணவு பழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் எங்களுக்கு எத்தனையோ சிறுவர்கள், இளைஞர்கள் இருக்கிறார்கள், 15 to 20 kilograms நிறையை 3 to 4 months அவர்கள் குறைக்கும் பொழுது அவர்களுக்கு இந்த நீரிழிவு நோய் இல்லாமல் போவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சரி, அடுத்த முக்கியமான ஒரு விடயம் டாக்டர், என்ன பொதுவாக எங்களுடைய இந்த சமூகத்தில் இருக்கின்ற ஒரு விடயம், அதாவது ஒரு மாணவனாக இருந்தாலும் சரி, அல்லது இளைஞன் யுவதியாக இருந்தாலும் சரி, தங்களுக்கு நீரிழிவு நோய் இருப்பதாக மற்றவர்களுக்கு, சமூகத்தில் அல்லது உறவினர்களுக்கு தெரிந்தால் அவர்கள் அதனை ஒரு அவமானம் அன்றில்லாத அவர்களுக்கான எதிர்காலத்தில் ஏதாவது பாதிப்பு, அதாவது திருமணம் நடக்கின்ற பொழுது அத்தொடர்பில் தங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா என்கின்ற ஒரு பிரச்சனை அவர்களுக்கு இருப்பது. எனவே இவ்வாறானவர்களுடைய, இவ்வாறு இளைஞரோ யுவதி அல்லது ஒரு மாணவனோ மாணவியோ வருகின்ற பொழுது அவர்களுடைய இந்த இரகசியத்தன்மைகள் எதுவும் பேணப்படுகின்ற அவ்வாறான ஏதாவது சம்பவம் இருக்கின்றது? ஆமாம், இந்த நீரிழிவு நோய் என்று ஒரு அரிதான நோய் அல்ல, சமூகத்தில் பொதுவாக இருக்கின்ற நோய். ஆகவே இது பலருக்கும் இருக்கின்ற நோய். ஆகவே இது ஒரு அவமானமாக நாங்கள் எடுக்கக்கூடாது. ஆகவே இந்த நீரிழிவு நோய் எனக்கு வந்தால் அதை நான் எவ்வாறு குணப்படுத்துவது என்று தான் யோசிக்க வேண்டும். ஆனால் இந்த சிறுவர்களுக்கோ இளைஞர் யுவதிகளுக்கோ வரும் பொழுது அவர்களுடைய வயதிற்கு மிகவும் கஷ்டமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் நினைத்தபடி உணவை உள்ளெடுக்க முடியாமல் இருக்கும், மற்றவர்களுக்கு எவ்வாறு சொல்லுவது என்பது தெரியாமல் இருக்கும்.
ஆகவே இவ்வாறான பிரச்சனைகள் இருந்தால் அவர்களுக்கு இந்த சைக்காலஜிக்கல் சப்போர்ட் என்றதை உளவியல் ஆலோசனைகள் நாங்கள் வழங்க தயாராக இருக்கணும். அதே போல் அவர்களுடைய இந்த நம்பகத்தன்மை இரகசியம் எந்த ஒரு வைத்தியசாலையிலும் வெளியே கொண்டு செல்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அவர்கள் விரும்புவதை போன்றுதான் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு இது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாட வேண்டி இருக்கின்றது. இது ஒரு நீண்ட ப்ரொசீஜர் என்று சொல்வார்கள். அதாவது நாங்கள் அவர்களுடன் கலந்து உரையாடி இது தொடர்பான செயல் திட்டங்களை நாங்கள் செயற்படுத்தலாம். ஆகவே உங்கள் நம்பகத்தன்மை தொடர்பாக நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக வைத்தியரை நாடி உங்களுடைய பிரச்சனையை சொல்லும் பொழுது இது தொடர்பாக நீங்கள் பயப்பட வேண்டிய தேவை இல்லை என்று தான் நான் நினைக்கிறேன். சரி, இப்போ பொதுவாக நானும் ஒரு சாதாரணமாக ஒரு சமூகத்தில் இருப்பவன் போன்ற உங்களிடம் ஒரு கேள்வி நான் கேட்கிறேன். இவ்வாறு ஒரு இளைஞன் யுவதி நீரிழிவு நோய் இருப்பதாக இனங்கண்டால் அந்த பரிசோதனைகள் மூலம் தெரிய வந்தால் அவர்களினுடைய திருமண வாழ்க்கையில் அவர்களுக்கு ஏதாவது நீங்கள் குறிப்பிடுவது போன்ற, அதாவது எங்களுக்கு திருமணம் நடந்தால் இதனால் ஏதாவது பெரிய பிரச்சனைகள் ஏற்படுமா என்கின்ற ஒரு சந்தேகம் இருக்கின்றது. அவ்வாறானவர்களுக்கு நீங்கள் கூறியது போன்ற அந்த உளநல ஆலோசனைகள் வழங்கப்படும். ஆனால் அவ்வாறு நினைப்பவர்களுக்கு நீங்கள் என்ன சொல்லுவாங்க? அதாவது இவ்வாறு அவர்களுக்கு ஆரம்பத்திலேயே இந்த நீரிழிவு நோய் இருந்தால் அவர்கள் திருமணம் செய்ததன் பின்னர் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமா? ஆமாம், திருமணம் முடிக்க முன்னர் ஒரு இளைஞருக்கோ யுவதிக்கோ நீரிழிவு நோய் இருந்தால் நாங்கள் நிச்சயமாக கூறுவோம், நீங்கள் திருமணத்திற்கு முன்னர் உங்களுடைய நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டில் வைத்திருங்கள். குறிப்பாக பெண்களுக்கு, அவர்கள் உடற்பருமன் அதிகமாக இருந்தால் அவர்கள் தங்களுடைய அந்த பிஎம்ஐ என்று கூறப்படுகின்ற உடல் திணிவு சுட்டெண்ணை தங்களுக்கு தேவையான அளவு பேண வேண்டும். ஆகவே அந்த டார்கெட் வெயிட், அதாவது அவர்களுக்கு இருக்கக்கூடிய நிறைக்கு அவர்கள் அச்சீவ், அதை அடைய வேண்டி இருக்கின்றது. அதே போல் இந்த நீரிழிவுக்கு தொடர்பான உணவு பண்டங்கள், அதாவது இந்த ஆரோக்கியமான உணவுகளை அவர் உள்ளெடுக்க வேண்டும். அதே போல் தங்களால் முடிந்தவரை இந்த அபியாசம், உடற்பயிற்சி செய்ய வேண்டும். அதாவது நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்காத பொழுது தான் இவ்வாறான பிரச்சனைகள் ஏற்படும் என்று. நீரிழிவு ஒரு சாதாரணமான நோய், எத்தனையோ பெண்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றது, அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்து மிகவும் ஆரோக்கியமாக இருக்கின்றார்கள். ஆகவே நீரிழிவு நோய் கட்டுப்பாட்டினுள் இல்லாமல் இருக்கும் பொழுதுதான் பலவித பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது ஒரு திருமணம் முடிக்க முன்னர் ஒரு பெண் பிள்ளைக்கு, அதாவது ஒருவருக்கு நீரிழிவு நோய் கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தால், அவர் அந்த கட்டுப்பாடு இல்லாத நிலையில் கர்ப்பம் தரித்தால் திருமணத்திற்கு பின்னர், அதனால் அந்த கருவில் உள்ள சிசுவுக்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது, அந்த பெண்ணிற்கும் பாதிப்பு ஏற்படுகின்றது. பல விதமான பாதிப்புகள், அதாவது குறைபாடுள்ள பிள்ளைகள் பிறக்கலாம், கருச்சிதைவு ஏற்படலாம், பல விதமான பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். அதே போல் இந்த ஆண்களுக்கு கூட நீரிழிவு கட்டுப்பாட்டினுள் இல்லாத போது பல விதமான நரம்பு பிரச்சனைகள் ஏற்படும், குருதி குழாய்களில் பிரச்சனைகள் ஏற்படும், ஆண்மை குறைவு கூட ஏற்படலாம். அதே போல் இவர்கள் அந்த கர்ப்பம் தரிப்பதில் பிரச்சனைகள் ஏற்படும், இந்த விந்தணுக்களின் சதவீதமோ அல்ல விந்தணுக்களின் மூமெண்ட் என்று கூறுவ அசைவு கூட பாதிக்கப்படலாம். ஆகவே இது தொடர்பான விழிப்புணர்வு எங்கள் மக்கள் மத்தியில், குறிப்பாக இந்த இளைஞர் யுவதிகள் மத்தியில் தேவை. ஏனென்றால் பலர் நினைக்கிறார்கள், எங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றது, இதற்கு நான் சாப்பாடு உணவு கட்டுப்பாட்டினுள் இருந்தால் காணும் என்று நினைக்கிறார்களே. நான் அவர்களுக்கு கூற விரும்புகிற முக்கியமான விடயம், நீரிழிவு நோயானது 90% மேல் பாதிப்பு ஏற்படும் பொழுதுதான் எங்கள் உடலில் தெரிய தொடங்கும். அதாவது எங்களுக்கு சிறுநீரகம் எப்பொழுது பாதிப்பு ஏற்படுகின்றது, கண்களில் பாதிப்பு ஏற்படுகின்றது, நரம்புகளில் பாதிப்பு ஏற்படுகின்றது என்று நாங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை. தடுப்பது, அதாவது வருமுன் காப்பது தான் மிக அவசியம். எங்கள் சமூக மத்தியில் பலவிதமான போலியான தப்பபிப்பிராயங்கள் இருக்கின்றது. நீரிழிவு நோய்க்கு மருந்தெடுத்தால் அதனால் பலவிதமான பாதிப்புகள் ஏற்படும், குறிப்பாக இந்த மெட்ஃபோமின் போன்ற மருந்துகளை எடுப்பதனால் சிறுநீரக பாதிப்பு ஏற்படுகின்றது என்று நினைத்து அவர்கள் ஒரு மருந்தும் எடுக்காமல் இறுதியில் அவர்கள் சிறுநீரகம் பாதிக்கப்படுகின்றது. ஏன்? அவர்களுடைய நீரிழிவு கட்டுப்பாட்டினுள் இல்லாமல் இருப்பதனால். சரி, நீங்கள் குறிப்பிட்ட இந்த விடயத்தை நான் ஒன்று கேட்கின்ற, அதாவது இந்த கர்ப்பவதிகள் பெண்கள் தொடர்பான நீங்கள் ஒரு விடயத்தை கூறுகின்ற போது, அதாவது கர்ப்பம் தரித்த ஒரு பெண் அவருக்கு திருமணத்தின் முன்னரே அவருக்கு இந்த நீரிழிவு நோய் இருந்திருந்தால் அவருக்கு சுகப்பிரசவம் அல்லாது சத்திரை சிகிச்சை மூலம் குழந்தையை எடுத்தால் அவருக்கு ஒரு பயம் இருக்கும், எனக்கு நீரிழிவு நோய் இருக்கிறது, எனக்கு சத்திரை சிகிச்சை செய்தால் எனக்கு புண் மாறுமா என்கின்ற ஒரு, அவ்வாறானவர்களுக்கு என்ன சொல்கிறீங்க? அதாவது கர்ப்பம், அதாவது கர்ப்பகால நீரிழிவு உள்ள பெண்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படும். அவர்கள் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அந்த சிசேரியன் சத்திர சிகிச்சைக்கு உள்ளாக வேண்டியிருக்கும். இதனை அந்த கர்ப்பம் தொடர்பான விசேட வைத்திய நிபுணர் தான் தீர்மானிப்பார். ஆனால் அவர்களுடைய நீரிழிவு நோய் அந்த காலப்பகுதியில் மிகவும் கட்டுப்பாட்டினுள் இருந்தால், அநேகமாக நாங்கள் கர்ப்பகால நீரிழிவிற்கு நாங்கள் இன்சுலின் மருந்தை தான் பயன்படுத்துவோம். சில வேளைகளில் ஒரு நாளைக்கு 3-4 தடவைகள் கொடுக்க வேண்டியிருக்கும். அப்படி மிகவும்
கவனமாக நாங்கள் நீரிழிவை கட்டுப்பாட்டினுள் வைத்திருந்தால் இந்த பாதிப்புகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு குறைவாகத்தான் இருக்கும். நலந்தானா தொடர்ந்து நலந்தானா நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இந்த நீரிழிவு நோய் தொடர்பான விடயங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது இந்த இளைஞர் யுவதிகள் மாணவர்களிடையே ஏற்படுகின்ற இந்த நீரிழிவு நோய் அதிலிருந்து எவ்வாறு அவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளலாம், எவ்வாறு தங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றது என்பதை அவர்கள் ஆரம்பத்தில் இனங்கண்டு கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல் இந்த கர்ப்ப காலத்தில் ஏற்படுகின்ற நீரிழிவு நோய் தொடர்பான பல்வேறு விளக்கங்களை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான விளக்கங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்றார் டாக்டர் M.அரவிந்தன். சரி, அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் நீரிழிவு நோயினுடைய தாக்கம் அதிகரித்து செல்வதற்கான காரணம் என்ன? அதில் மிக முக்கியமான காரணம் இந்த வாழ்க்கை நடைமுறைகள். அதாவது எங்களுடைய ஆரோக்கியமான வாழ்விலிருந்து நாங்கள் விடுபட்டு ஆரோக்கியம் அற்ற உணவுகள், துரித உணவுகள் அவற்றிற்கு அடிமையாகி செல்வதைத்தான் காணக்கூடியதாக இருக்கின்றது. முன்னைய காலகட்டங்களில் எங்கள் முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்வு வேறு, நாங்கள் வாழ்கின்ற வாழ்வு வேறு. அதாவது எங்களுக்கு இந்த உலகின் எந்த மூலையில் கிடைக்கின்ற உணவும் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. மற்றது முன்னைய காலகட்டங்களில் எங்கள் முன்னையோ அவர்கள் வந்து அவர்களுக்கு உடல் உழைப்பு அதிகமாக இருந்தது. ஆகவே அவர்கள் உள்ளெடுக்கின்ற உணவு வேறு விதமாக இருக்கின்றது, நாங்கள் உள்ளெடுக்கின்ற உணவு வேறு விதமாக இருக்கின்றது. அதே போல இந்த கடைகளில் உணவு உள்ளெடுத்தல், அதாவது இந்த ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸில் உள்ளெடுப்பது ஒரு ஃபேஷனாக மாறிக்கொண்டு வருகின்றது. அதாவது ஒரு குடும்பத்திலே சிறுவர்களாக இருக்கலாம், இந்த பர்த்டே பார்ட்டியாலும் அதிகமாக இந்த ஃபங்க்ஷன்ஸ் நடக்கிறது, களியாட்டங்கள். அப்போ அதன் மூலமும் கூட அவர்களுக்கு இந்த உணவு பாவனைகள், அந்த பிழையான உணவு பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாகிற சந்தர்ப்பம் அதிகரிக்கின்றது. ஆகவே இந்த குடும்ப மட்டத்தில், சமூக மட்டத்தில், பாடசாலை மட்டத்தில், அலுவலகங்களில் நாங்கள் இந்த ஆரோக்கியமற்ற உணவுகளை தவிர்ப்பதற்கு அறிவுரை கூற வேண்டும். இந்த கலர் கோடிங் உங்களுக்கு தெரியும், அந்த சிவப்பு நிறம் பச்சை என்று இருக்கிறது, அதாவது எதில் சீனிப்பாவனை அதிகமாக இருக்கின்றது, எதில் கொழுப்பு அதிகமாக இருக்கின்றது, எந்த ஒரு ஃபுட் சிட்டிக்கு போனாலும் அந்த உணவு பதார்த்தங்களில் அதில் இப்பொழுது மார்க் பண்ணி இருக்கிறார்கள். அப்போ அது தொடர்பான விழிப்புணர்வு அவசியம். ஆகவே எங்களுடைய குடும்ப மட்டத்தில் கூட நாங்கள் எந்த உணவை உள்ளெடுப்பது என்று தொடர்பான ஒரு ஒரு டயரி என்று சொல்லலாம், அதாவது ஒரு பிளான், டைம் டேபிள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நாங்கள் ஆரோக்கியமான உணவுகளுக்கு பழக்கப்படுத்தி கொள்ளலாம். அதே போல இந்த அலுவலகங்களாக இருக்கலாம், பாடசாலைகளில் கூட ஆரோக்கியமற்ற உணவுகள் கிடைக்கின்ற சந்தர்ப்பத்தை குறைக்க வேண்டும். அப்படி குறைக்கும் பொழுது நிச்சயமாக நாங்கள் வேறு வழி இல்லாமல் ஆரோக்கியமான வாழ்வுக்கு தான் செல்லக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த அப்பியாசமற்ற வாழ்க்கை முறை, செடென்டரி லைஃப் என்று கூறுவார்கள், அதாவது இன்றைக்கு இளைய தலைமுறையின் மத்தியில் இந்த உடற்பயிற்சி குறிப்பாக சிறுவர்கள் மத்தியில் குறைந்து செல்கின்றது. இன்றைக்கு எத்தனையோ பெற்றோர்கள் கூட பிள்ளைகள் வீட்டிலே ஒரு அமைதியாக மூலையிலிருந்து அதாவது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட், அதாவது இந்த கம்ப்யூட்டரோ லேப்டாப்பில் விளையாடி கொண்டிருந்தால் காணும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே சிறுவர்களை நாங்கள் வெளியில் செல்ல விடுவதில்லை, அவர்களுக்கு அந்த ஆரோக்கியமான அபியாசங்கள் செய்வதற்கான சந்தர்ப்பங்களை நாங்கள் வழங்குவதில்லை. இதனால் என்ன நடக்கின்றது, இந்த சிறுவர்கள், இளைஞர்கள், யுவதிகள் மத்தியில் உடற்பருமன் அதிகரித்து செல்கின்றது. ஆகவே இந்த உடற்பருமன் அதிகரிக்கும் பொழுது இந்த டைப் 2 டயபிட்டிஸ் என்று கூறப்படுகின்ற டயபிட்டிஸ் மாத்திரமல்ல, அவர்களுக்கு உயர் குருதி அமுக்கம், ஹை பிளட் ப்ரெஷர், அதே போல கொலஸ்ட்ரால் போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. அதே போல பெண்களுக்கு இந்த மாதவிடாய் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்பட்டு அவர்கள் கர்ப்பம் தரிப்பதில் கூட பிரச்சனைகள் ஏற்படுகின்றது. ஆகவே இளைஞர் யுவதிகள் குறிப்பாக பாடசாலை மட்டத்தில் இது தொடர்பான விழிப்புணர்வு அவசியம், அதுதான் ஒரு காலத்தின் கட்டாயம் என்று நான் நினைக்கிறேன். சரி, நீங்கள் குறிப்பிட்ட வரும் இந்த உணவு பழக்க வழக்கம் உடற்பயிற்சி தொடர்பாக நீங்கள் கூறியிருக்கிறீர்கள் டாக்டர். சரி, பொதுவாக இந்த நம்முடைய சமூகத்தில் இருக்கின்ற அந்த விரதம், 10-15 நாட்கள் விரதம், அல்லது காலையில் உணவு இறந்தாது, மதியம் உணவு இறந்தாது, இரவு உணவு இறந்தது, ஆனால் அவ்வாறானவர்கள் உண்மையில் வந்து இந்த என்ன இந்த உணவு கட்டுப்பாடு இல்லாமல், அதாவது நான் காலையும் உணவு உண்ணவில்லை, மதியம் உணவில்லை என்று இரவு அவர்கள் அதிகளவான உணவுகளை எடுத்துக்கொள்கின்றார்கள். இதனால் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரக்கூடிய, நீரிழிவு நோய் வரக்கூடிய சாத்திய கூறுகள் இருக்கின்றதா? இல்லை, அதாவது நீங்கள் குறிப்பிட்டது போன இந்த விரதம், அதாவது இப்பொழுது பலர் கதைத்துக் கொண்டிருப்பார்கள் இந்த இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் என்று குறிப்பார், அதாவது குறிப்பிட்ட நேரம் உணவு இருந்தாமல் உள்ளெடுப்பது, அது தொடர்பான பல ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. பல ஆய்வுகள் கூறுகின்றன அவை ஒரு சிறந்த முறை அல்ல என்று. நாங்கள் முக்கியமாக செய்ய வேண்டும், நாங்கள் எடுக்கின்ற உணவை கலோரி அளவை குறைக்க வேண்டும். அதாவது நாங்கள் இவ்வாறு கடினமாக உணவுகளை தவித்து பிற இரவு உணவை அதிகமாக உள்ளெடுக்கும் பொழுது எங்களுடைய உடற்பருமன் அதிகரித்து எப்படியோ நீரிழிவு நோய் வருவதற்கான சாத்தியக்கூறு அதிகம். ஆகவே ஒவ்வொரு உணவையும் நாங்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். கலோரி என்று கூறப்படுகின்ற குறிப்பாக இந்த மாப்பொருளை குறைக்க வேண்டும். பலர் நினைப்பார்கள் எனக்கு நீரிழிவு நோய் இருக்கின்றது, சீனியை குறைத்தால் மாத்திரம் போதுமானது. அவர்களை கேட்டால் சொல்வார்கள் சீனி மாத்திரம் எடுப்பதில்லை, நான் குத்தரிசி தான் எடுப்பேன். ஆனால் அவர்களை கேட்டால் அவர்கள் 2 பிளேட் குத்தரிசி எடுப்பார்கள் சோறு,
அவ்வாறு எடுக்கும் பொழுது என்ன நடக்கும்? அவர்களுக்கு நீரிழிவு நோய் அதை எடுத்துச் செல்லும். இன்றைக்கு எத்தனையோ பிற இனத்தவர்கள் இருக்கின்றார்கள், அவர்கள் வெள்ளை அரிசி தான் எடுப்பார்கள், வெள்ளை சோறு. ஆனால் அவர்களுக்கு நீரிழிவு நோய் குறைவாக இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அவர்கள் எடுக்கின்ற சோறின் அளவு குறைவாக இருக்கிறது. ஆகவே எங்களுடைய மக்கள் மத்தியில் அந்த பழக்க வழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். அதாவது நீங்கள் எடுக்கின்ற மாப்பொருள் கார்போஹைட்ரேட்டின் அளவை குறைத்து கறிகளை கூட்டுங்கள். அதுக்கு தான் இந்த ஆரோக்கியமான உணவு தட்டு, ஹெல்தி பிளேட் மெதட் என்றதை அறிமுகப்படுத்தி இருக்கின்றோம். அதன்படி நாங்கள் உள்ளெடுக்கும் பொழுது நீரிழிவு மாத்திரமல்ல பலவிதமான தொற்றா நோய்கள் ஏற்படுவதை நாங்கள் தடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல நீரிழிவு நோய் இருக்கும் ஒருவர் தன்னுடைய நீரிழிவு நோயை கட்டுப்பாட்டினுள் வைத்திருக்கக்கூடியதாகவும் இருக்கும். சரி, அடுத்ததாக பார்க்கலாம் டாக்டர், இந்த நீரிழிவு நோயால் ஏற்படக்கூடிய நீண்ட கால பாதிப்புகள் என்ன? அதில் மிக முக்கியமாக இரண்டாக பிரிக்கிறோம். அந்த சிறிய குருதி குழாய்களில் ஏற்படுகின்ற பிரச்சனை, பெரிய குருதி குழாய்கள். சிறிய குருதி குழாய்களில் ஏற்படுகின்ற முக்கியமான பிரச்சனைகள் கண்ணில் ஏற்படுகின்ற பிரச்சனை. கண் குருடாதல், கண் தெரியாமல் போவதற்கு மிக முக்கியமான காரணம் நீரிழிவு. அதே போல இந்த சிறுநீரக செயலிழப்பு, அதாவது சிறுநீரினூடாக புரதம் வெளியேறி சிறுநீரகம் சிறிது சிறிதாக செயலிழத்து, அதாவது இந்த சிறுநீரக மாற்று சத்திர சிகிச்சைக்கு மிக முக்கியமான காரணம் நீரிழிவு. அதே போல உடலில் உள்ள நரம்புகள் பாதிக்கப்படுதல், அது கால் நரம்பாக இருக்கலாம், கை நரம்பாக இருக்கலாம், உடம்பில் உள்ள அனைத்து நரம்புகள் பாதிப்பு ஏற்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் கட்டுப்பாடற்ற நீரிழிவு. அதே போல இந்த பெரிய குருதி குழாய்களில் ஏற்படுகிற மிக முக்கியமான பிரச்சனை இந்த ஸ்ட்ரோக் என்று கூறப்படுகின்ற பாரிசவாதம், அதே போல மாரடைப்பு என்று கூறப்படுகின்ற ஹார்ட் அட்டாக். இதில் முக்கியமான ஒன்றை நான் கூற விரும்புகிறேன், அதாவது நீரிழிவு நோய் இல்லாத ஒருவருக்கு மாரடைப்பு ஏற்படும் பொழுது செஸ்ட் பெயின், அதாவது நெஞ்சு நோவோடு ஏற்படும். நீரிழிவு நோயாளர்களுக்கு எந்த ஒரு அறிகுறியும் இல்லாமல் ஏற்படும். அதே போல இந்த இன்டர்மிட்டன்ட் குளோடிகேஷன், அதாவது குறிப்பிட்ட தூரம் நடக்கும் பொழுது அவர்கள் கால்களில் அந்த வித்தியாசத்தை உணரக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு பல விதமான பிரச்சனைகள், இத்தனையோ இளைஞர்கள் யுவதிகளுக்கு இன்று கற்பம் தரிக்க முடியாத நிலைமை இருக்கின்றது, ஆண்மை குறைபாடு இருக்கின்றது. ஆகவே அனைத்து பிரச்சனைகளுக்கும் மூல காரணம் நீரிழிவு. அதாவது ஒருவருக்கு நீரிழிவு நோய் ஏற்படும் பொழுது அவர்களுக்கு இலவசமாக வேறு இரண்டு நோய்கள் ஏற்படுவதற்கான சாத்தியம் உங்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த 1/2 ஃப்ரீ அப்படி கொடுப்பார்கள். அதே போலத்தான் நீரிழிவு நோய் ஒருவருக்கு ஏற்படும் பொழுது அவருக்கு கொலஸ்ட்ரால் நோய், ஹை பிளட் ப்ரெஷர் போன்ற மற்ற பிரச்சனைகளும் ஏற்படும். ஆகவே வருமுன் காப்பது முக்கியம். ஒருவருக்கு நீரிழிவு இருந்தால் அதை கட்டுப்பாட்டினுள் வைத்திருப்பது என்பது முக்கியம். நான் நேற்று கூட ஒரு இளைஞரை பார்த்திருந்தேன், அவர் மிகவும் பெருமையாக கூறினார், எனக்கு 2 வருடமாக நீரிழிவு நோய் இருக்கின்றது, எனக்கு கால்களில் புண்கள் ஏற்படுவதில்லை, நான் எந்த ஒரு மருந்தும் எடுப்பதில்லை. அவருடைய குருதியில் உள்ள குளுக்கோஸை பார்க்கும் பொழுது 300 mg/dL இருந்தது. ஆகவே நான் அவருக்கு சொன்னேன், இவ்வாறான நிலைமையில் நீங்கள் தொடர்ந்தால் உங்களுடைய சிறுநீரகம் செயலிழப்பதையோ கண்கள் பழுதாவதையோ மாரடைப்பு ஏற்படுவதையோ ஒருவராலும் தடுக்க முடியாது. ஆகவே நீரிழிவு நோய் என்றால் என்ன, அதனால் என்ன பாதிப்புகள் ஏற்படும், அதனை தடுப்பது எப்படி என்பது தொடர்பான விழிப்புணர்வு அவசியம். இன்றைக்கு கூட எமது சமுதாயத்தில் பலர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நீரிழிவுக்கு மருந்து எடுத்தால் பாதிப்பு ஏற்படும், நீரிழிவுக்கு எங்களுடைய மருந்துகளை எடுப்போம். எத்தனையோ பேர் இன்று கூட இந்த 21st century கூட கஷாயம் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள் நீரிழிவு நோய்க்கு. ஆகவே இவர்களுக்கு இது தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது ஊடகங்களின் மிக முக்கியமான பங்கு. அதனைத்தான் நாங்கள் இந்த நீரிழிவு சிகிச்சை நிலையமாக இருக்கலாம், நீரிழிவு கழகமாக இருக்கலாம், மக்கள் மத்தியில் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றோம். சார், நீங்க குறிப்பிட்டது போன்ற, அதாவது இந்த இன்றைய காலகட்டத்தில் கூட 21st century கூட இந்த நீரிழிவு நோயாளர்கள் கஷாயம் குடிக்கின்ற ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். ஆனால் அதே போன்று பலர் உரிய மருத்துவ ஆலோசனை இல்லாது நீண்ட காலமாக பல வருடங்களுக்கு முன்னர் கொடுத்த மாத்திரையை இன்று வரை மருந்தகங்களில் பெற்றுக்கொள்கின்றார்கள். இவர்களுக்கு என்ன சொல்றது? பலர் நினைக்கிறார்கள் நீரிழிவு நோய் என்றால் தனக்கு குருதியில் உள்ள குளுக்கோஸின் அளவை மாதத்திற்கு ஒரு முறை பார்த்தால் போதுமானது என்று. ஆனால் அவர்களுக்கு தெரிய வேண்டும், நான் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல நீரிழிவு நோயால் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் பாதிக்கப்படும். ஆகவே குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு முறை சிறுநீரக பரிசோதனை போன்று பலவிதமான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு மேற்கொள்ளாத விடத்து அவர்களுக்கு சிறுநீரகம் எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதை அறிய முடியாமல் இருக்கும். ஆகவே இந்த பரிசோதனைகளுக்கு ஏற்ற விதத்தில் தான் வைத்தியர் மருந்துகளின் அளவை கூட்டி குறைப்பார். ஆகவே வைத்திய ஆலோசனை இன்றி இந்த மருந்தகங்களில் மருந்துகளை பெறுவது மிகவும் ஆபத்தானது, அதை உயிராபத்தாக கூட முடியலாம். ஆகவே இந்த கோவிட் காலப்பகுதி என்று கூறிக்கொண்டு நாங்கள் வைத்தியசாலைகளுக்கு செல்லாமல் இருப்பது மிகவும் கூடாத ஒரு விடயம். அவர்கள் வைத்தியரை நாடித்தான் மருந்துகளை பெற்றுக்கொள்வது மிக அவசியம் என்று நான் கூற விரும்புகின்றேன். நீரிழிவு தொடர்பான விழிப்புணர்வு எங்கள் மக்கள் மத்தியில் அவசியம். ஆகவே இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை
யாழ் போதனா வைத்தியசாலை நீரிழிவு சிகிச்சை நிலையத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுக்கு நீரிழிவு நோய் இருந்தால் இது தொடர்பான மேலதிக சிகிச்சைகள் பரிசோதனைகளை கூட எங்களுடைய சிகிச்சை நிலையத்தில் பெற்றுக்கொள்ளலாம். இது தொடர்பான மேலதிக விளக்கங்களை எங்களுடைய இணையதள முகவரியாக இருக்கலாம், ஃபேஸ்புக் முகவரியாக இருக்கலாம், உங்களுடைய தொலைபேசி இலக்கத்தினூடாக கூட நீங்கள் தொடர்பு கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒவ்வொரு வருடமும் நீரிழிவு தினத்தை நாங்கள் கொண்டாடி வருகின்றோம், மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றோம். ஆகவே இந்த கோவிட் போன்ற தொற்றுகின்ற நோய்களை பற்றி நாங்கள் கதைத்து கொண்டிருப்பதை போன்று நீரிழிவு போன்ற தொற்றா நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வு எங்கள் மக்கள் மத்தியில் அவசியம். அதற்கு நாங்கள் அனைவரும் ஒன்றிணையும் பொழுதுதான் எங்களுடைய இளைய தலைமுறையினர், குறிப்பாக இந்த சிறுவர்கள் சிறுமிகளின் எதிர்காலத்தை நாங்கள் பாதுகாத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வருமுன் காப்பது மிகவும் அவசியம். அதனைத்தான் நான் இந்த சந்தர்ப்பத்தில் அனைவருக்கும் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நன்றி. இன்றைய தினமும் நிலந்தரா நிகழ்ச்சி நிறைவடைகின்றது. இன்றைய தினம் நாங்கள் நிலந்தரா நிகழ்ச்சியோட இந்த நீரிழிவு குறிப்பாக டாக்டர் முக்கியமான ஒரு கருத்தை கூறியிருக்கின்றார். அதாவது இன்றைய இந்த இளைஞர்கள், யுவதிகள், பாடசாலை மாணவர்கள், அவர்களுக்கு எவ்வாறு இந்த நோய் அறிகுறிகள் இல்லாது இந்த நீரிழிவு ஏற்படுகின்றது, அதாவது இந்த அவர்களுக்கு புண் இருந்தால் மாறினாலும் ஆனால் அவர்களுக்கு நீரிழிவு இருக்கலாம், எனவே அவர்கள் இந்த 30-35 வயதை தாண்டியவர்கள் அவசியமாக இந்த நீரிழிவு நோய் தொடர்பான பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியிருக்கின்ற இருக்கின்றதா இல்லையா, வெறுமுன் காப்போம் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு குறிப்பை கூறியிருக்கின்ற, எனவே அவ்வாறு நாங்கள் பரிசோதனை செய்து கொள்வதனூடாக இந்த நீரிழிவு நோயிலிருந்து நீண்ட கால பாதிப்புகளிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். நாங்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியூடாக சந்திப்போம். இந்த நேரத்தில் நாங்கள் யாழ்ப்பாண நீரிழிவு கழகத்தினுடைய தலைவர் திரு மைக்கேல் அவர்களுக்கு நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றோம். வணக்கம். நலந்தானா டான் தமிழொலியின் புத்தம் புதிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.